இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேக் சார்ஜர் ஈகோ சிஸ்டம் போன் இதுதான். அதுவும் அந்த ஈகோ சிஸ்டம் பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல இருக்கு. என்னதான் ஆப்பிள பார்த்து இன்ஸ்பயர் ஆனாலும் எடுத்துட்டு வந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டுங்க. இதுதான் இன்ஃபினிக்ஸோட நோட் 40 ப்ரோ. முத தடவையா 25,000 ரூபாய்க்குள்ள ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. இந்த போன்ல எல்லாமே எப்படி இருக்கு, ஒயர்லெஸ் சார்ஜிங்காக மட்டும்தான் இதை வாங்கலாமா இல்ல மத்த விஷயங்களும் நல்லா இருக்கா அதுக்காகவும் இதை வாங்கலாமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீடைலா பாத்திரலாம். நீங்க இந்த போனை வாங்குனீங்க அப்படின்னா இந்த மேக் பவர் வந்து ஃப்ரீயா கொடுத்துறாங்க. ஆக்சுவலா இது ரொம்பவே நல்ல விஷயம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 3020 mAh பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க இந்த போனை வந்து 50-60% கிட்ட சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொபைல் பாக்ஸ் ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மொபைல் இருக்கு. சோ இத பக்கம் வச்சிட்டு வேற என்ன இருக்கு அப்படினு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் A டு டைப் C சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. 45 வாட்க்கான சார்ஜரும் இருக்கு. ஆக்சுவலா Pro Plus க்கும் Pro க்கும் என்ன வித்தியாசம் அப்படினு கேட்டிங்கனா பேட்டரி கெபாசிட்டியும் சார்ஜரும் தான். Pro Plus ல பாத்தீங்கன்னா 4200 mAh பேட்டரி கொடுத்துட்டு 100 வாட் சார்ஜர் வந்து கொடுத்திருப்பாங்க. மத்தபடி Pro க்கும் Pro Plus க்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நெக்ஸ்ட் சிம் எஜெக்ட் டூல் இருக்கு. சம் ஸ்டிக்கர்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல் இருக்கு. ஸ்கிரீன் கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. இது சூப்பரான விஷயங்க. கர்வ் டிஸ்பிளேக்கு டெம்பரே கிடைக்காது. அதை தெரிஞ்சுக்கிட்டு இங்க ஒரு டெம்பர் கிளாஸ் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயங்க. ஃபைனலா இந்த போனோட கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது மேக் கேஸ். ஆக்சுவலா போன் டிசைனுக்கு சிமிலரா கொடுத்திருக்காங்க. இது பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ இந்த சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா கேஸ்ல மட்டும்தான் மேக் பவர் கொடுத்திருக்காங்க, போன்ல கிடையாது. சோ இந்த கேஸ்ல போட்டாதான் வந்து மேக்னெட் ஒட்டிக்கும், மத்தபடி சார்ஜ் எல்லாம் ஏறும். அதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்போ இந்த போனோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டியை பத்தி பாத்திரலாம். டிசைன் உண்மையாவே நல்லா இருந்துச்சுங்க. கையில எடுத்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே சூப்பரா இருந்துச்சு. ஏதோ 35,000-40,000 போன் மாதிரி பிரீமியமான ஃபீல் வந்து கொடுத்துச்சு. பேக்ல வீகன் லெதர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது பார்க்கவும் நல்லா இருக்கு, கிரிப்பாவும் இருக்கு, சுத்தமா ஸ்லிப்பரியா ஃபீல் ஆகல. கேமரா மாடியூல் பாத்தீங்கன்னா ஸ்கொயரா பெருசா வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதனால இப்படி பிடிச்சி யூஸ் பண்ணும்போது இந்த இடம் இடிக்குது, அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. அது மட்டும் இல்லாம போன் பாத்தீங்கன்னா நல்ல நேரோவா இருக்கு. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த போனோட வெயிட் பாத்தீங்கன்னா 190 கிராம் வந்து இருக்கு. பட் இருந்தாலுமே வெயிட் கம்மியா ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கர்வ் டிஸ்பிளேன்றதுனால கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. சைட்ஸ்ல பார்க்க மெட்டல் ஃப்ரேம் மாதிரி இருந்தாலும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 வந்து கொடுத்திருக்காங்க. IP53 ரேட்டிங்கும் இருக்கு. IR பிளாஸ்டரும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த கேமரா மாடல்ல பாத்தீங்கன்னா ஹாலோ லைட் னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இத நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். சார்ஜ் போடும்போது, மியூசிக் கேட்கும்போது, கால் வந்தா, நோட்டிபிகேஷன் வந்தான்னு சொல்லிட்டு இந்த லைட் வந்து ஏறியும். இதுல ஏறிற இந்த கலர்ஸ் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்ப்ளே பத்தி பாத்துடலாமா. 6.78 இன்ச்ல ஒரு பெரிய AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1300 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. லோ பிரைட்னஸ்க்கு 2160Hz PWM டிம்மிங் இருக்கு. டிஸ்ப்ளே குவாலிட்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சுங்க. கலர்ஸ்லாம் நல்ல வைப்ரண்டா ஷார்ப்பா இருந்துச்சு. அவுட்டோர் விசிபிலிட்டி கூட நல்லா தான் இருந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. யூடியூப்ல பாத்தீங்கன்னா 4K HDR வீடியோவே பிளே ஆகல. என்னடான்னு பார்த்தா ப்ராசஸருக்கே பாத்தீங்கன்னா 2K வீடியோ தான் பிளேபேக் சப்போர்ட்டே இருக்கு. ஸ்பீக்கர்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட வந்து கொடுத்திருக்காங்க. சவுண்ட்ஸ்க்கு இங்க JBL வந்து டியூன் பண்ணிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்ற மாதிரி இல்ல. ஆனா JBL டியூன் பண்ணிருக்காங்கன்றது தனியா தெரியல. நெக்ஸ்ட் இதுல இன்டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இது நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருந்துச்சு. கேமரானு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா உருப்படியா இருக்கிறது பிரைமரி 108MP OIS சப்போர்ட்டோட இருக்கிற இந்த சென்சார் தான். அப்புறம் இருக்கிறது எதுக்குமே உதவாத 2MP மேக்ரோ, 2MP டெப்த் இருக்கு. செல்ஃபிக்கு 32MP வந்து கொடுத்திருக்காங்க. 25,000 ரூபாய்க்குள்ள அல்ட்ரா வைட் இல்லாதது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நெகட்டிவா இருக்குங்க. அவுட்புட்ஸுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பாலாம் இல்ல, டீசென்டா தான் இருந்துச்சு. கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நேச்சுரலா இருந்துச்சு. ஸ்கின் டோன்ஸுமே அக்யூரேட்டா இருந்துச்சு. ஆனா இமேஜ் வந்து ஷார்ப்பா டீடைல்டா இல்ல. 108MP இருக்கிறதுனால இதை ஆன் பண்ணி போட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுல டீடைலிங் வந்து பெட்டரா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்னு பார்க்கும்போது HD டிடெக்ஷன் பெட்டராவே இல்லைங்க. இமேஜ்ல நீங்களே பாருங்களேன், காதை காணும். ஆனா ஸ்கின் டோன்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டா இருந்துச்சு. 2x போர்ட்ரேட் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட அவுட்புட் சூப்பரா இருந்துச்சு. 108MP கேமரா இருக்கிறதுனால 3x வரைக்கும் ஜூம் பண்ணி நீங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம். இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா நல்ல டீடைல்டா இருந்துச்சு. லோ லைட் சாம்பிள்ஸும் பாத்தீங்கன்னா டீசென்டா தான் இருந்துச்சு. நாய்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா இல்ல. சூப்பர் நைட் மோட ஆன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் ரொம்பவே பெட்டரா இருந்துச்சு. டீடைல்ஸ் நல்லாவே இருந்துச்சு. செல்ஃபியோட அவுட்புட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இமேஜ் நல்லா ஷார்ப்பா டீடைல்டா இருந்துச்சு. ஸ்கின் டோன்ஸுமே பெட்டரா இருந்துச்சு. அதே சமயம் நீங்க குரூப்பெல்லாம் போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒய்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை சூஸ் பண்ணி நீங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம். லோ லைட் செல்ஃபியுமே பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்ற மாதிரி இல்ல. நெக்ஸ்ட் வீடியோன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ரெண்டுத்திலயுமே 2K 30fps ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 1080-60fps ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாவே இது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது 14 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை 5, ப்ளூடூத் 5.3, NFC சப்போர்ட்டும் இருக்கு. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது Android 14 மேல XOS 14 வந்து ரன் ஆகும்.
இருந்தாலும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. ஆனா ஸ்மூத்தா இல்ல, அப்பப்போ லைட்டா வந்து லாக் ஆகுது, அதே மாதிரி அனிமேஷனும் வந்து கட் ஆகுது, அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இல்ல. சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு அப்டேட்டை கொடுத்து பிக்ஸ் பண்ணணும். மத்தபடி ப்ளோட்வேர்ஸ் இல்ல, ஆட்ஸ் இல்ல, யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கிளீனா இருந்துச்சு. அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த போனோட ஸ்பெக்ஸ் பத்தி பார்த்துடலாம். ஆக்சுவலா இன்ஃபினிக்ஸ் சொதப்புனது இதுல தான். டியூவல் சிப் வந்து கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 720 வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே LPDDR 4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சிப் பாத்தீங்கன்னா X1 சீட்டானு புதுசா ஒரு சிப் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் டியூவல் சிப் கொடுத்துருக்காங்களே ப்ரோ, இதுல என்ன சொதப்பல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த சீட்டா X1 சிப் பாத்தீங்கன்னா விவோ ஐக்கு ஓப்போ போன்ல இருக்கிற மாதிரி டிஸ்பிளேக்காகவும் ISP-க்காகவும் வந்து கொடுக்கல, பவர் மேனேஜ்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த போனை சார்ஜ் போடும்போது சேஃபா சார்ஜ் ஆகுறதுக்கும் ஹீட் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்களே தவிர, மத்தபடி இதனால பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. இது கொடுத்ததுனால ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே இருக்குங்க. நீங்க ஒயர்ல சார்ஜ் பண்ணாலும் சரி, ஒயர்லெஸ்ஸா சார்ஜ் பண்ணாலும் சரி, போன் வந்து பெருசா ஹீட் ஆகல. ஆனா பெர்ஃபார்மன்ஸுக்காக கொடுத்துருக்க ப்ராசஸர் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கான ப்ராசஸரே கிடையாது, 15,000 பட்ஜெட்ல இருக்கிற ப்ராசஸர். இந்த பட்ஜெட்ல நம்ம ஸ்னாப் டிராகன் 7 Gen 3, டிமென்சிட்டி 8300 அல்ட்ரா, டிமென்சிட்டி 7200 ப்ரோன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கோம். ஒரு டிமென்சிட்டி 7050 ஆவது கொடுத்துருக்கலாம், BGM ல 60 FPS ஆவது கிடைச்சிருக்கும். சரி, இப்ப கொடுத்துருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட ஆட்டு ஸ்கோர் வந்து 4.6 lakhs மேல கிடைச்சது. CPU த்ராட்லிங் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 80% தான் கிடைச்சது. ஆனா பெருசா த்ராட்லிங்கும் ஆகல, ஹீட்டுமே ஆகல, 40 degrees கிட்ட தான் போச்சு. ஆனா கேம் விளையாடும் போது பெருசா ஹீட் ஆகல, 1 hour கிட்ட கேம் விளையாண்டாலும் 38-39 degrees மேல போல ஃப்ரேம் டிராப்ஸ் ஆகல. அதே மாதிரி பேட்டரி ட்ரெயினும் ஜாஸ்தி ஆகல. இன்ஃபினிக்ஸ் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. கேம் பிளேன பாக்கும்போது BGMI-ல ஸ்மூத்ல அல்ட்ரா வச்சு 40 FPS ல தான் விளையாட முடியும். COD-ல ஹைல மேக்ஸ் வரைக்கும் வச்சு 60 FPS ல விளையாட முடியும். கேம் பிளே நல்லா தான் இருந்துச்சு, அதுலலாம் எந்த ஒரு குறையும் இல்ல. கேமிங் மோடுமே கொடுத்திருக்காங்க, அதுல ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸும் இருக்கு, பைபாஸ் சார்ஜிங் கூட இருக்கு, நீங்க இங்க இருந்தே எனபிளும் பண்ணிக்கலாம், த்ரெஷோல்டும் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேஜிக் பட்டன் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதை எனபிள் பண்ணி இந்த வால்யூம் பட்டனை நீங்க ஷூட் பண்றதுக்கும் ஜம்ப் பண்றதுக்கும் மேப் பண்ணிக்கலாம். ஆனா இந்த விஷயத்தை கொடுத்துட்டு மண்டை மேல உள்ள கொண்டைய மறந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் சரியா வைக்கல. ஏன்னா கேம் விளையாடும் போது அதை ரீச் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இதனால இது கொடுத்துமே யூஸ்லெஸ்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இப்ப நம்ம பேட்டரி எப்படி இருக்குன்னு பாப்போம். ஏன்னா இந்த போனோட மெயின் செல்லிங் பாயிண்டே இதுதான். 5000mAh பேட்டரி, 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இது மேட்டர் கிடையாது. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட்ல 20W-க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, 10W-க்கான ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சார்ஜிங் ஸ்பீடை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஸ்பீட்ல சார்ஜ் ஏறணும் அப்படின்னா, லோ டெம்பரேச்சர்ல போட்டீங்க அப்படின்னா லோ ஸ்பீட்ல சார்ஜ் ஆகும், வேகமா சார்ஜ் ஏறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹைப்பர்ல போட்டா வேகமா சார்ஜ் ஏறும். இந்த 45W சார்ஜரை யூஸ் பண்ணி ஹைப்பர் மோட்ல போட்டு சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 20 நிமிஷத்துல 50% சார்ஜ் ஆயிடும்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு அப்படி ஆகல, மேபி எங்க சார்ஜர்ல பிரச்சனையா இருக்கலாம். லோ டெம்பரேச்சர்ல போட்டாலும் சரி, ஹைப்பர்ல போட்டாலும் சரி, 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 50 நிமிஷம் ஆச்சு. பிராண்ட் என்ன சொல்றாங்கன்னா, 4 வருஷம் அப்படி இல்லனா 1600 சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் தான் 80% கீழ பேட்டரியோட ஹெல்த் குறையும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி லைஃப்னு பாக்கும்போது நீங்க ஹெவியா யூஸ் பண்றீங்கன்னா 1 நாளைக்கு தாங்கும், இதே நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா தாராளமா உங்களுக்கு 1 நாளைக்கு மேல பேட்டரி லைஃப் வரும். அப்புறம் இதுல பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நான் சொல்லணும்னு இல்லை, A2D டெக்பாஸ் சேனல்லே பார்த்துருப்பீங்க, கான்ட்ரவர்சி கூட ஆச்சு. இருந்தாலும் புதுசா வரவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் என்னன்றத நானும் சொல்லிடுறேன். இப்போ நீங்க சார்ஜ் போட்டுட்டே கேம் விளையாடுறீங்க, அப்படி சார்ஜ் போடும்போது பவர் பாத்தீங்கன்னா மதர் போர்டில் சார்ஜிங் ஐசின்னு ஒரு மேட்டர் இருக்கும், அதுதான் பவரை வந்து மேனேஜ் பண்ணும். அதுலேருந்து பேட்டரிக்கு பவர் போய் பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும், அதுக்கப்புறம் தான் பேட்டரியிலேருந்து ஃபோன் வந்து பவர் எடுத்துக்கும். இதனால என்ன ஆகும்னா பேட்டரி வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். இந்த பைபாஸ் சார்ஜிங் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா பேட்டரிக்கு வந்து பவர் போகாம மதர் போர்டுக்கு டைரெக்டாக பவர் போய் அது வழியாக மொத்த ஃபோனுமே வந்து பவர் எடுத்துக்கும். இதனால பேட்டரியும் அதிகமாக ஹீட் ஆகாது, பேட்டரியோட ஹெல்த்தும் பெட்டராக இருக்கும். இப்போ நான் இந்த ஃபோனில் பைபாஸ் சார்ஜிங் எனபிள் பண்ணிட்டு த்ரெஷோல்ட 40 செட் பண்ணிட்டு இப்போ நான் 3D மார்க் வந்து டெஸ்ட் பண்றேன். அப்படி டெஸ்ட் பண்ணும்போது டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 37-40 degrees வரைக்கும் போச்சு. இதே பைபாஸ் சார்ஜிங் ஆஃப் பண்ணிட்டு எடுக்கும்போது டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 41-43 degrees வரைக்கும் போச்சு. இதேதான் நீங்க கேம் விளையாடும் போதும், நீங்க பைபாஸ் சார்ஜிங் எனபிள் பண்ணிட்டு நீங்க சார்ஜ் போட்டு கேம் விளையாண்டீங்க அப்படின்னா மொபைல் வந்து ஹீட்டே ஆகாது. இந்த பைபாஸ் சார்ஜிங்ல எத்தனை பர்சன்டேஜ்க்கு மேல போன் சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் பைபாஸ் சார்ஜிங் எனபிள் ஆகணும்ன்றதையும் நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க த்ரெஷோல்டுல 40% வச்சிருக்கீங்கன்னா 40% வரைக்கும் சார்ஜ் ஆயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைபாஸ் சார்ஜிங் வந்து எனபிள் ஆயிடும். இந்த பட்ஜெட்ல இவ்வளவு டெக்னாலஜியும் கொடுத்து கடைசியில எதுக்குன்ற மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு
இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுட்டே கேம் விளாட்றவங்களுக்காக தான். ஆனால் இதில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் பிஜிஎம் எல்லாம் ஹச்டிஆர்லேயே வச்சு விளையாட முடியாது, ஏன் லோ செட்டிங்ஸில் 60 FPS கூட வச்சு விளையாட முடியாது. ஸோ இன்டென்ஸாக கேம் விளாட்றவங்க யாருமே இதை வாங்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது சப்வே சர்ஃபர் மாதிரி சின்ன கேம் விளாட்றவங்களுக்கு இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ ஃபியூச்சர் இதுக்கு? ஃபைனலாக கன்க்ளூஷன் பார்க்கும்போது ரொம்பவே சிம்பிள்ங்க. 25,000 எனக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் ஃபோக்கஸ்டாக ஒரு ஃபோன் வேணும். அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இருக்கணும், டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். மற்றபடி அல்ட்ரா ஒயிட் கேமரா இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நான் அதிகமாக கேம்லாம் விளையாட மாட்டேன், பவர்ஃபுல்லான ப்ராசர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இதை விட பெட்டர் ஆப்ஷன் இந்த பட்ஜெட்டில் இருக்குது என்னென்னு உங்களுக்கே தெரியும். நத்திங் ஃபோன் 2A, ஒன் பிளஸ் நாடு CE4, இந்த ரெண்டு ஃபோனோட டீட்டெயில்டு ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது, அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போமா, வரட்டாமே டூர்.